வணக்கம். வேளாண் மற்றும் வட்டார செய்திகள். கிராம சபா கூட்டத்தில் பஞ்சாயத்து செயலர் செய்த செயலால் பரபரப்பு. கோழி வளர்ப்புக்கான சிறப்பு கட்டண பயிற்சி. விவசாயிகளின் நலன் கருதி தேசிய மஞ்சள் வாரியம் அமைக்கப்படும், பிரதமர் அறிவிப்பு. செய்திகள் வாசிப்பது தெய்வபிள்ளையா தங்கதுரை. இன்றைய விரிவான செய்திகள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கக்கங்குளம் பகுதியில் கிராம சபா கூட்டத்தில் விவசாயி அம்மையப்பர் என்பவரை காலால் கெட்டி உதைத்த ஊராட்சி செயலர் தங்க பாண்டியனால் பரபரப்பு நிலவியது. விவசாயியை காலால் கெட்டி உதைத்த விவகாரத்தில் அந்த பஞ்சாயத்து செயலர் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் காவல்துறை குற்ற வழக்கு பதிந்து அவரை கைது செய்துள்ளது. விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு. வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பரப்பட்டி வருகிற அக்டோபர் 4, 2023 அன்று கோழி வளர்ப்புக்கான சிறப்பு கட்டண பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் உள்ள கோழி குஞ்சு பொறிப்பகம், தீவன அறைக்கும் இயந்திரம், தீவன வங்கி, அசோலா உற்பத்தி திடல் பற்றி உள்ள செயல் விளக்க திடல்கள் காண்பிக்கப்படும். அதனுடன் கோழி வளர்ப்புக்கான அனைத்து தொழில்நுட்பங்கள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் வங்கி கடன் உதவியுடன் கோழி பண்ணை தொடங்குதல் போன்ற தலைப்புகளில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியில் பயிற்சி கட்டணமாக ₹590 செலுத்த வேண்டும். இந்த பயிற்சியில் பயிற்சி சான்றிதழ் மற்றும் பயிற்சி கையேடு வழங்கப்பட உள்ளது. ஆகவே நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆர்வமுள்ள விவசாயிகள் கலந்து கொள்ள வேளாண்மை அறிவியல் நிலையம் அழைப்பு விடுத்துள்ளது. திரையில் தோன்றும் எண்ணை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் அறியலாம். தெலுங்கானாவில் ₹13,500 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி நேற்று தொடங்கி வைத்தார். மகபூப் நகரில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், தெலுங்கானா மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மஞ்சள் பயிரிடும் விவசாயிகளின் நலனுக்காக தேசிய மஞ்சள் வாரியம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இது விநியோக சங்கிலியில் மதிப்பு கூட்டல் மற்றும் விவசாயிகளுக்கு உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு உதவும். மஞ்சள் வாரியம் அமைப்பதற்காக தெலுங்கானா மற்றும் ஒட்டுமொத்த நாட்டின் மஞ்சள் விவசாயிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு மேன்மை மிகு நிறுவனம் என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டு உள்ளது. அத்துடன் சிறப்பு நிதியும் அளிக்கப்பட்டு உள்ளது. கிருஷி ஜாகரன் ஏற்பாடு செய்யும் மில்லினியர் ஃபார்மர் ஆஃப் இந்தியா விருதில் உங்கள் பரிந்துரை பதிவு செய்ய வாய்ப்பு. மேலும் விவரங்கள் அறிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்க்கவும். மேலும் விவசாயம் சார்ந்த தகவலை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.